360 வியூக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எல்லாமே ஹில்ஸ் தாங்க கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கன் தீம்டு கான்செப்டில் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு 20+ அம்யூனிட்டிஸோடு இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 55 ஏக்கர் ப்ராஜெக்ட். 55 ஏக்கர். ஆமாங்க. உள்ளமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி இம்போர்ட்டட் ஃபர்னிச்சரோட ஆப்ரிக்கன் தீம்டு கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாடல். உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய என்ட்ரன்ஸ் கேட் ஆர்ச்சோட கொடுத்துருக்கோம். உள்ள செக்யூரிட்டி ஃபுல்லி சிசிடிவி கேமரா பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு 25 சீட்டர் கஃபே பண்ணிருக்கோம். ஓபன் கஃபே பண்ணிருக்கோம். கஃபேல நீ நைட் வியூல பாக்கும்போது உண்மையாவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கனாலே எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸு. அது மட்டும் கிடையாது, ஜிம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் வியூ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. ஊட்டியோட கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70-80% தாராளமாக இங்கே வந்தால் ஃபீல் பண்ண முடியும். 2 மினிட்ஸில் வெள்ளியங்காட் போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரமடியில் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஓகே லொக்கேட் ஆகிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் மெயின் ரோடு தான், பஸ் ரூட். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஏரியா. பெர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000. என்ன பதில் சொல்கிறீங்க? ஜஸ்ட் ஹாய் டீனோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். டிடிசிபி பிளாட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட்டும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ராஜெக்ட்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா 360 ஹில் வியூ இருக்கும். ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். உங்கள் பேர், நம்மளோட ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிடுறீங்களா மக்களுக்கு? சார் வணக்கம், நான் அழகுராஜா, கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து பேசுகிறேங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சஃபாரி ஃபார்ம்ஸ் ஆஃப்ரிக்கன் தீம்டு கான்செப்டில் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆனக்கட்டி, ஆனக்கட்டியிலேருந்து காரமடை போகிற வழியில் ஆனக்கட்டி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தா ஆன் மெயின் ரோடு, மெயின் ரோடு. ஆமாம், இங்கே ஆனக்கட்டி டு மேட்டுப்பாளையம் பஸ் ரூட்டில் ஆன் மெயின் ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் ரோட்டு பக்கத்துலேயே நம்ம ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஆமாம், இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 55 ஏக்கர் ப்ராஜெக்ட். சரி, ஸோ ஆஃப்ரிக்கன் தீம்டு கான்செப்டில் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 20+ அம்யூனிட்டிஸோடு இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் வேறு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். மாங்கரை, மாங்கரை இருக்குல்ல, ஆனக்கட்டிக்கு முன்னாடி மாங்கரையில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலினி ஸ்டைலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டு கம் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டே ஃபார்ம் ஸ்டே அந்த கான்செப்டில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிமடையில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பண்ணோம். அங்கே உங்களுக்கு காரைக்குடி தீம்டு கான்செப்டில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலக்காட்டோட நவக்கரையில் கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம்னு சொல்லிட்டு ஒரு 30 ஏக்கரில் ஒரு ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணோங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம இங்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்க போகிறோங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ம் லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தீம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தாய்லாந்து தீம், அப்புறம் கிருஷி கேரளா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சஃபாரி தீம், ஆஃப்ரிக்கன் தீமில் சஃபாரி ஃபார்ம்ஸ்னு இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், 360 வியூக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எல்லாமே ஹில்ஸ் தாங்க கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்னாலே அம்யூனிட்டிஸ் பக்காவாக கொண்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும் நம்ம கிரீன் ப்ராப்பர்ட்டிஸில். அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? சார் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20+ அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய என்ட்ரன்ஸ் கேட் ஆர்ச்சோடு கொடுத்துருக்கோம். உள்ள செக்யூரிட்டி ஃபுல்லி சிசிடிவி கேமரா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவர் பிளாக் ரோடு பக்கவாக பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு 25 சீட்டர் கஃபே பண்ணியிருக்கோம், ஓப்பன் கஃபே பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஜிம் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஜிம். ஸோ கஃபே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு கஃபேன்னு சொல்லிட்டு, ஆனால் கஃபே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 25+ மெம்பர்ஸ் உட்காந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே போய் பார்த்தீங்கன்னா கஃபேல நீ நைட் வியூலாம் பார்க்கும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கனாலே எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸு. அது மட்டும் கிடையாது, ஜிம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் வியூ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நல்லா இருக்குங்க? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளாட்லையும் பார்த்து நம்ம பிளான்டேஷன் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். மகாகனி பிளான்டேஷன், மகாகனி பிளான்டேஷன் உள்ள உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கேட்குறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கொடுக்குறோம், பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஆக்சுவலி ஒரு மாடல் ஹவுஸ் பண்ணியிருக்கோம், சும்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். உள்ளமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இம்போர்ட்டட் ஃபர்னிச்சரோட ஆப்ரிக்கன் தீம்டு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாடல் ஹவுஸ் ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு தீமில் நம்மளும் ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டேஷன் எல்லாமே செங்கல் சிமெண்ட் வச்சு பண்ணாமல் அந்த மவுண்டெயின் இருக்கிற கல்லை வச்சு ஸ்டோனில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சஃபாரி தீம், அந்த ஆஃப்ரிக்கன் தீம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் எல்லாமே வைக்காமல் உங்களுக்கு அந்த மவுண்டெயினில் கிடைக்கிற ஸ்டோன்ஸை வச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம்.
ஸ்டேடியமே. அது மட்டும் இல்லாமல் உள்ள இன்டீரியர்ஸ் போனாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆப்பிரிக்கன் தீமில் அந்த லோகோ இருந்து ஸ்டாச்சு வரைக்கும் எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணுறோம் நம்ம? ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க இல்லையா, அப்புறம் பிளாட் வாங்குறோம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் 21 சென்ட்டில் கொடுக்குறோம். 21 சென்ட் பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் நம்ம பண்ணி கொடுக்கோம், பண்ணி கொடுக்கறோம். இல்லை ஃபார்மர்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்மளே கஸ்டமைஸில் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் லேண்டில் வந்து பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிளான்டேஷன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நான் வந்து வீடு கட்டுறேன் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டுறேன்றவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் இருக்குங்க? கண்டிப்பாக பண்ணி. ஓகே, ஸோ இங்கேருந்து நியர்பையில் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி என்னென்னலாம் இருக்குது பக்கத்தில்? நியர்பை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரோடு, ஆக்சுவலி இந்த ஊட்டி ரோடுங்க, ஊட்டி குந்தா போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வெள்ளியங்காடு போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரமடியில் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஓகே லொக்கேட்டாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் மெயின் ரோடு தான், பஸ் ரூட்டு, உங்களுக்கு ரொம்ப நல்ல ஏரியா இது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 55 ஏக்கர் ப்ராஜெக்ட். 55 ஏக்கர், ஆமாங்க. ஆக்சுவலி இதில் ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்ட்ஸாக கொடுத்துருந்தோம், ஆல்மோஸ்ட் ஃபுல்லி சோல்ட் அவுட் பண்ணி சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இப்போ ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 21 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 பிளாட் பண்ணியிருக்கோம். சரிங்க, ஆமாங்க. இதில் 55 பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 15 பிளாட் பக்கம் புக்கிங் ஆயிருச்சு. ஓகே, ஸோ ஃபார்ம் லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாலே அந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுற்றி ஹில் வியூ, வெஸ்டர்ன் காட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊட்டியோட கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70-80% தாராளமாக இங்கே வந்தால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட் இங்கே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஈவினிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிஸ்ட் வரதும் இருக்கட்டும், இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஹில்ஸு, அதோட அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் நம்ம? பெர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000. என்ன பேர் சொல்கிறீங்க? ஜஸ்ட் 1.25 லாக்ஸுங்களா? அப்போ மினிமம் எவ்வளோ சென்ட் வாங்குற மாதிரி இருக்கும்? 21 சென்ட்னா உங்களுக்கு ஒரு 26 லட்சம் இருந்தால் வாங்கிக்கலாம்ங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வித் பிளான்டேஷனோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 26 லட்சம் தாங்க சொல்கிறாங்க. மினிமம் நீங்கள் 21 சென்ட் வாங்கினாலே போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அம்யூனிட்டிஸ் நீங்கள் நிறைய ஃபார்ம் லேண்ட் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, பட் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்த ப்ரைஸுக்கு யாராலையுமே தர முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா அம்யூனிட்டிஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே. இந்த ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் யார் யாரெல்லாம் வாங்கலாங்கிறது? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸும் ரொம்ப இது ஃபார்ம் ஸ்டே விரும்புகிற எல்லாருமே கம்பல்சரி வாங்கலாம். ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு வெக்கேஷனுக்கு வெளியே போகிறோம், வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த சிட்டி கல்ச்சர்லேருந்து வெளியே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் வாங்கலாம். ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளிலேருந்து வராங்க அப்படின்னா உள்ள சிட்டிக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ல நமக்குன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களே அதில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, அதுக்காக கம்பல்சரி என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் நிறைய வந்து ஃபார்ம் ஸ்டே ரீசெண்டாக நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஆக்சுவலி இது அதில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த அம்யூனிட்டிஸ்லாம் நாங்கள் வரும் இதில் தான் சொல்லுவாங்க, நம்ம ப்ராஜெக்ட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாம் இருக்கிற நம்ம என்ன ப்ரௌச்சர்ஸில் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே லைவாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கீங்க. வீடியோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்கா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் சொல்லுவாங்க, பட் இன்னும் டெவலப் ஆகிருக்காது, இல்லை ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஃபார்ம் லேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியே இப்போ சிட்டிக்குள்ளே இருந்துட்டு ரொம்ப வெறுத்துட்டீங்க, இப்போ சென்னையிலலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா வெக்கேஷனுக்காக கோயம்புத்தூர் வரீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளேயே இடம் வாங்கணும்ன்ட்டு இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வெக்கேஷனுக்கு ஒரு 10 நாள் 5 நாள் வந்து தாராளமாக இங்கே வந்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸுக்கு நம்மளே ஃபார்ம் ஹவுஸ் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுவும் நீங்கள் லைவாக பார்க்கலாம். கன்செஷன் ஒவ்வொரு ஒன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீமில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு கான்செப்டில் பேஸ் பண்ணி கஸ்டமைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேட்டர் ஒன்று வச்சு கட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் வச்சு கட்டிட்டு இருக்காரு, அண்டர்கிரவுண்ட் ஸ்விம்மிங் ஃபூலோட கட்டிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பிரிக்கன் தீமில் ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை வந்துடும், ஏன்னா அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் வந்து பக்காவாக யூனிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி தாராளமாக இந்த ஃபார்ம் லேண்ட் வாங்கிக்கலாம், ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்தால் உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, இவங்களே ஒரு பிளான் தருவாங்க. ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸில் ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் உடனடியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குங்களா? பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சார், பெஸ்ட்டாக நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க கீழே வீடியோ ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பர் நீங்கள் கால் பண்ணிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் ப்ராசஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்குது சார்? உங்களுக்கு இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வச்சு எல்லாமே கிளியராக இருக்குது, நீங்கள் இமீடியட்டாக புக்கிங் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு, இப்போ ஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணணுமோ புக் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தாலும் சரி
சரி வெளியில் வந்து வெக்கேஷனுக்காக அவுட் ஸ்டே பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இது, அதனால் அந்த மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.